हाय वेलकम टू नम्म एरिया इनकी पाकपो ईट स्पेशल पुडिंग रेसिपीज़ इन सिचुएशन मादी कुलवान इंग्रीडियंस वे सीक्रम टेस्टिया पड़कूर पुडिंग रेसिपीज़ एप्ली पड़े अभी पाकपो वीडियो को पाकल फर्स्ट ना पड़पो क्रीमियान बटर स्काच पुडिंग इत वो ईसिया पड़ला सूपर टेस्ट पुडिंग पड़ेद ना वो फर्स्ट बटर स्काच चिप्स पड़पो टेबल स्पून शुगर वो इतमी कैरमलाइज़ पड़ी के पड़ो इत वो सीक्रम कैरमलाइज़ आई पकड़े रेडी पड़ी के लिए वो करी अस्ट अब पुडिंग वो टेस्ट के सो इत स्टेज वो विरपा नट्स कैश्यू आलमंड ना सेतक नहीं सेतल अद टू टेबल स्पून इतमी ना और स्टेनल स्टील प्लेट ट्रांसफर पड़े नहीं बटर पेपर ट्रांसफर पड़ी के वो कैरमल सॉस पड़ा बटर स्कॉच सॉस पड़ा कल कप शुगर एमारी ना वो मेल्ट पड़ी के इतमी गोल्डन ब्राउन कलर वन टेबल स्पून बटर सेतुक बटर स्काच पुडिंग बटर इलाम पड़ मुड़ा सो वो कंपा बटर सेत आगण इतमी और नलर वो ना वो नानूर एमएल पाल सेक पाल से पाती नमक सर्दी और स्टेज वं कटी पिछड़े आना डोंट वरी अब वो ना रेव कई वि कलरीटे अब वो सर आई ना और नाल टेबल स्पून कॉर्नफ्लर इत वो कुछ पाल मिक्स पड़ी ना वो पुडिंग मिक्स वो सेतक पोहे ना मिक्स पड़ो इतनी ना वो होम मेड कंडेंस मिल्क सेकें अदर कल कप सेक நீங்க கண்டன்ஸ் மில்க் சேர்க்கல அப்படினு சொன்னா வந்து இதில சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு தகுந்தவாறு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல நல்ல கலரா வந்ததும் இத வந்து ஸ்டான்சர் பண்ணிக்கலாம் ஒரு புட்டிங் பான்க்கு பட் கண்டன்ஸ் மில்க் சேர்த்தீங்கனா வந்து நல்ல டேஸ்டியா இருக்கும் புட்டிங் இப்போ நான் இத வந்து ஃபிரிட்ஜ்ல வைக்க போறேன் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வெச்ச இந்த பட்டர் ஸ்காட்ச் சிப்ஸ் இத வந்து நல்ல ஒரு ரோலிங் பின் வச்சு தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டேன் புட்டிங் நல்லா செட் ஆயிருச்சு அதுக்கு மேல இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க பட்டர் ஸ்காட்ச் புட்டிங் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பண்றதுக்கு ரொம்ப ஈஸி அது குறைந்த அளவான இன்கிரிடியன்ஸ் வச்சிட்டு ஈஸியா பண்ணக்கூடிய இந்த புட்டிங் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நாங்க பார்க்க போறது சாஃப்ட்டான பிரெட் புட்டிங் இந்த புட்டிங் பண்றது ரொம்ப ஈஸி தான் இந்த புட்டிங்க பண்றதுக்காக நான் வந்து கால் கப் திக்கான பால் எடுத்துக்கிறேன் இந்த பாலை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் சரி கால் கப் இல்ல 1/2 லிட்டர் பால் 1 கப் அது கூட 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிட்டேன் இத வந்து பிச்சியோ அல்லது கட் பண்ணியோ வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் அப்புறமா 5 கிராம் கடல் பாசி இத நல்லா நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த ஊற வச்ச கடல் பாசி ஒரு panல சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி நல்லா வெந்ததும் இது ஒரு சைடுல வெச்சுக்கலாம் இப்போ இன்னொரு pan வெச்சிட்டு அதல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த பிரெட் மில்க் மிக்ஸை வந்து இதல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு அதல நமக்கு இனிப்புக்கு தகுந்தவாறு நம்மளோட புட்டிங்க்கு வந்து sugar சேர்த்துக்க போறோம் நான் 1/2 கப் sugar சேர்த்துக்கிட்டேன் இதல வந்து अगर अगर मिक्स ना इप्पो सेत्तुक्रेन एल्लात्तैयुमे सेत्तुट्टु नल्ला वंदु मिक्स पन्नी उट्रुंगा और विस्क वेच्चिट्टु इदु नल्ला वंदु इंद मारी तिक्का वर्र वरैक्कुम कई विडाम किळरणुम नल्ला कोदिच्चु वंददुम इदु वंदु स्टव अवुट इरक्किरलाम इप्पो ना इदिलिरुंदु कोंजम एडुत्तु और बौलुक्कु ट्रांस्फर पण्रेन अदुल रोस् सिरप कोंजमा सेत्तुक्रेन और रेंडु ड्राप रोस् सिरप वेणुमना नींग वंदु चॉक्लेट पौडर कूड सेत्तुक्कलाम இப்போ நான் வந்து ஒரு புட்டிங் ட்ரேல ஃபர்ஸ்ட் லேயரா வந்து நம்மளோட பிரெட் புட்டிங் மிக்ஸை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் லேயரை வந்து இந்த மாதிரி மெதுவா ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ரெண்டாவது லேயரை நான் வந்து இந்த ரோஸ் சிரப் கலந்ததை வந்து சேர்க்க போறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா சேர்த்துக்கணும்
இல்லாட்டி உள்ளே போயிடும். அண்ட் தேர்ட் லேயரையும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து தேர்ட் லேயரு கூட சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை இப்படியே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் செட் ஆகிறதுக்காக. ஒரு 2-3 hours செட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே போதும். ஸோ நான் இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன், பாருங்கள் நல்லா சூப்பராக செட் ஆகிருக்குது. பீஸ் போட்டுடலாம், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியான புட்டிங். லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது கோகோனட் பிஸ்கட் புட்டிங். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத. இதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் 1/4 cup பால் சேர்த்துக்கிறேன், 250 ml பால். இந்த பாலோட 2 tablespoons மைதா சேர்த்துக்கிறேன். இந்த மைதாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். இங்கிட்ட அண்டை கார்ன்ஃப்ளார் இல்லாததுனால நான் மைதா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறமா ஒரு 1/2 cup சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா திக்காக வந்து வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சே இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லாடி கட்டி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கானதும் ஸ்டவ் அவுட் இறக்கிடலாம். இறக்கி இது வந்து இதை ஆற வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஆறணும், பாருங்கள் இப்படி திக்காக இருக்குதுன்னு. இப்போ நான் இதில் வந்து 1 1/2 cup வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் டெசிகேட்டட் கோகோனட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது இந்த மிக்ஸ். நான் வந்து அன்னைக்கு லக்கீலி கோகோனட் பிஸ்கட்டே தான் எடுத்து இருந்தேன் இந்த புட்டிங் பண்ணுறதுக்காக. இப்போ 1 cup ஹாட் வாட்டரில் காஃபி கலந்து அதை நான் ரெடி பண்ணி வச்சேன். பட் நான் ரெடி பண்ணும்போது ஹாட் வாட்டர் இல்லை, அது கொஞ்சம் ஆறி தான் இருந்துச்சு, நல்லாவே ஆறி தான் இருந்துச்சு. அதில் நான் பிஸ்கெட்டை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளை ரெடி பண்ணி வச்ச அந்த சூப்பரான க்ரீம் கோகோனட் க்ரீமை வந்து இதில் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் லேயர் வந்து இந்த க்ரீம், அதே மாதிரி தேர்ட் லேயராக வந்து பிஸ்கட் அடுக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி என்ன பிஸ்கட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கோகோனட் பிஸ்கட்டோடு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அகெயின் நான் வந்து அந்த க்ரீமையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான புட்டிங். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான ஈஸியான புட்டிங் ரெசிபீஸை ட்ரை பண்ணி நீங்களும் உங்களோட ஈத் செலிப்ரேஷனில் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த க்ரிட்டிக்கலான சிச்சுவேஷன் மாதிரி எல்லாமே இயல்பு நிறைக்கு திரும்ப இறைவனை பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி.